நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது நெஞ்சத்திற்கு இனியவர் திருச்சி மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் பெருமதிப்பிற்குரிய அந்தோனி டிவோட்டா அவர்களின் வாழ்வையும் நினைவையும் புகழ்ந்து போற்றும் வண்ணம் நண்பர் அன்னாரின் முதலாம் ஆண்டின் நிறைவு நினைவு நாளில் இப்பேராலயத்தில் நாம் கூடியுள்ளோம். அன்பரின் வாழ்வையும் நினைவையும் நான்கு பின்னணிகளில் அலச ஆசிக்கின்றேன். ஒன்று, இன்றைய திருப்பலியில் நாம் கேட்ட இறை வார்த்தைகளின் பின்னணி. இரண்டு, திருச்சபை இன்று நினைவு கூறுகின்ற புனித அவிலா தெரேசாவின் பின்னணி. மூன்று, ஆயரின் நீதியில் கனிந்த அன்பு என்ற விருது வாக்கின் பின்னணி. இறுதியாக, அந்தோனி டிவோட்டாவின் உணர்வுகளின் பின்னணி. இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்ற கருத்து, நம் இறைவன் கடப்பு நிலையில் இருப்பவர், இருக்கின்றவராக இருக்கின்றவர். அப்பேற்பட்ட இறைவன் உள்ளுறை நிலைக்கு இறங்கி வருகின்றார். From transcendence to immanence. யோவான் நற்செய்தியாளர் இதையே மிக அருமையாக சொல்வார், வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடிகொண்டார் என்று. இன்றைய நற்செய்தியிலே நல்லாய் நானே தந்தை என்னை அறிந்திருப்பது போல் நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளை நான் அறிவேன், என் ஆடுகளும் என்னை அறியும். இத்தகைய ஒரு உறவின் அடிப்படையில் நமது அன்பு ஆயருடைய வாழ்வு அமைந்திருந்தது என்பதை மறுக்க இயலாது. உழைப்பு, களைப்பு, பட்டினி, ஏமாற்றம், அடக்குமுறைகள், மறுக்கப்பட்ட மனிதம், மனிதாபிமானம் ஆகியவைகளால் ஆடுகளில் வீசும் நாற்றம், அடுத்தவருக்கு நாற்றம், ஆனால் அது அவர்களுக்கு மனம். ஆயனிலும் வீச வேண்டும் என்பதை நம் திருத்தந்தை பிரான்சிஸ் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றார். இத்தகைய ஆடுகளுடைய நாற்றத்தில் தன்னையும் இரண்டர கலந்து கொண்டவர்தான் நமது ஆயர் அந்தோனி டிவோட்டா. ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு 12வது அகில உலக ஆயர்களின் மாமன்றம் ரோமையிலே கூடியது. அதற்கு இந்தியாவிலிருந்து இரு ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஒன்று
மீனம் பரம்பில் என்கின்ற பேராயர், இன்னொன்று நமது ஆயர் டிவோட்டா அவர்கள். அந்த ஆண்டு அந்த மாமன்றத்திலே அக்டோபர் திங்கள் 13 நாள் திங்கட்கிழமை நமது ஆயர் எழுந்து தன்னுடைய கருத்தை அந்த மாமன்றத்தில் மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தினார்கள். அதனுடைய சுருக்கம் பொதுநிலையினர் திரு அவையின் சொத்து, அவர்கள் திரு அவையின் நம்பிக்கை. உலகு சார்ந்த செயல்பாடுகளில் மட்டுமல்ல, இறை வார்த்தையை புரிவதிலும் அறிவிப்பதிலும் பங்காளிகள். காரணம், அவர்களும் ஆவியானவரின் அருள் பொழிவு பெற்றவர்கள். விவிலியத்தில் இறைவன் பேசுவது மட்டுமல்ல, மக்கள் பேசுகின்ற குரலையும் அவர் கேட்கின்றார். விவிலியத்தில் இறைவன் பேசுவது மட்டுமல்ல, மாறாக மக்கள் பேசுவதையும் இறைவன் கேட்கின்றார். இது சிறப்பாக பழைய ஏற்பாட்டிலே மிக தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது. அதிலும் சிறப்பாக திருப்பாடல்களிலே இது மிக மிக தெளிவாகவே சுட்டி காட்டப்படுகின்றது. ஆக திரு அவையை வழி நடத்துகின்ற தலைவர்கள் நற்செய்தியை மக்களுக்கு போதிப்பது மட்டுமல்ல, அந்த மக்கள் குறிப்பாக ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், இவர்களுடைய குரலுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். பொதுநிலையினரை உருவாக்குவோம், வளர்ப்போம், அன்பியங்களை பெருக்குவோம். குருகுல மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் செலவிடுகின்றோமோ அதே அளவிற்கு பொதுநிலையினரை உருவாக்க நாம் செலவிட வேண்டும் என்று மிக தெளிவாக பொதுநிலையினர் மக்களுடைய வாழ்வை மிக அழுத்தமாக அன்று எடுத்து சொன்னார்கள். இதுவே மக்களுடைய நாற்றம் வேண்டுமென்றே அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். ஏனென்றால் நாற்றம் என்பது துர்நாற்றம். ஆனால் அடுத்தவர்களுக்கு இந்த ஏழை மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, புறந்தள்ளப்பட்ட மக்களுடைய, மனிதாபிமானத்தை இழந்த மக்களுடைய வியர்வை நாற்றமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நாற்றத்தைத்தான் அவர்களை வழிநடத்துகின்ற ஆயர்களும் குருக்களும் தங்களுடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தையின் வழிவகையிலே நமது ஆயரும் வாழ்ந்து காட்டினார். எனவேதான் அந்த மாமன்றத்தில் இந்த அருமையான முக்கியமான கருத்துக்களை அவர் வெளியிட்டார். அதே போன்று அவர் மக்களோடு மக்களாக இருக்கின்றார் என்பதை உங்களில் எத்தனை பேர் புரிந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பல முறை அவரோடு கிராமங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி சென்றிருக்கின்றேன். சாதாரண மக்களுக்கு அந்த திருப்பலியினுடைய மேன்மையையும் அந்த திருப்பலி தங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களையும் எந்த அளவிற்கு அவர் தன்னையே கீழே இறக்கி பெரிய படிப்புகள் படித்திருந்தாலும் கூட சாதாரண மக்களோடு அந்த மக்கள் புரியக்கூடிய வகையிலே அதை மிக அருமையாக நிறைவேற்றுவார். ஆக நல்ல ஆயனாக இருந்தவர் நம்முடைய ஆயர். அடுத்து இன்று நாம் நினைவு கூறுகின்ற அவிலா தரேசாளுடைய வாழ்க்கையும் ஆயருடைய வாழ்க்கையும் இணைந்ததாகவே இருக்கின்றது. 16 நூற்றாண்டிலே அவிலா தரேசாள்
ஸ்பெயின் நாட்டிலே வாழ்ந்தவர். துறவரத்தில் இருந்த களைகளை களைந்தெறிவதற்காக மிக பாடுபட்டவள். இந்த புனிதையாக கொண்டாடப்படுகின்றார். மறை வல்லுநராகவும் அவர் போற்றப்படுகின்றார். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை பற்றி திருத்தந்தையினுடைய தூதர், வேற யாரும் இல்லை, திருத்தந்தையினுடைய தூதர் இந்த அவிலா தெரசமாளை பற்றி கூறிய வார்த்தைகள் நமது ஆயருக்கும் பொருந்தும். அந்த வார்த்தைகள் என்னவென்றால், அவள் ஒரு ஊர் சுற்றி அடங்கா பிடாரி தலைக்கணம் பிடித்த பெண், பக்தி எனும் போர்வையில் புது புது போதனைகளை உருவாக்குபவள். திருதந்தின் சங்கத்தின் போதனைக்கு மாறாக, அடைபட்ட வாழ்வுக்கு மாறாக வாழ்பவள். பெண்கள் சபை நடுவே எழுந்து பேசலாகாது என்னும் பவுலடியாரின் கூற்றுக்கு நேர் மாறாக வாழ்பவள். அவிலா தெரசாளை பற்றி யார், திருத்தந்தையினுடைய தூதர் கூறிய அருமையான வார்த்தைகள், இதே வார்த்தைகள் தான் நம்முடைய ஆயருக்கும் தியோட்டாவுக்கும் திருச்சியிலே அவர் ஆயராக இருந்த சமயத்தில் கிடைத்த பாராட்டுக்கள். அவருடைய இல்லத்திலேயே பாடையை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவருடைய உருவத்தை வைத்து கொண்டு ஏராளமான மொட்டை கடிதங்கள் வந்தன. ஏன், இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற களைகளை பிடிந்து எறிவதற்கு அவர் எடுத்த அத்தனை முயற்சிகளுக்கும் அவருக்கு கிடைத்த பாராட்டுக்கள். மூன்றாவது, நீதியில் கனிந்த அன்பு. இந்த விருது வாக்கி அவர் எடுத்து தோக்கத்தில் ஆயராக போன உடனே சொன்ன சமயத்தில், இவனுக்கு அன்புன்னு ஒன்று உண்டா என்று கேட்டார்கள் மக்கள். மொரடன், கண்டமாக பேசுகிறவன், திட்டுறவன், இவனுக்கு அன்பு உண்டா? ஆனால் அவர் எடுத்த விருது வாக்கு, நீதியில் கனிந்த அன்பு. அதற்கு ஒரு பதில் கொடுக்கின்ற வகையில் ஓசையா இறைவாக்கினர் மிக அருமையாக கூறுகின்றார். இஸ்ராயலே, முடிவில்லா காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். எனவே நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இதைத்தான் ஆய டிவோட்ட வாழ்ந்து காட்டினார். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் தன்னுடைய மக்களை வழி நடத்தினார், மக்களை அறிந்து கொண்டார், அன்பு செய்தார். இறுதியாக டிவோட்டா அவரது உணர்வுகளின் பின்னணியில் அவரை பார்க்கிறேன். அதற்கு இரு நிகழ்வுகளை மட்டும் நான் எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். ஆயராக அவர் திருச்சியில் இருந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு 11 மணி இருக்கும், அவருடைய அறையிலே நானும் அவரும் பேசி கொண்டு இருந்தோம். இப்படி அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அவர் வல பக்கம்தான் உள்ளே வருகின்ற கதவு இருக்கிறது. அப்படி பேசி கொண்டு இருந்த பொழுது பல முறைகள் அவர் கதவையே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார். இப்போ எனக்கு கோபம் வந்துட்டு, உனச்சு நடிவோட்டா, நம்ம ரெண்டு இருந்தானே பேசுகிறோம், என்னையை பார்த்து பேச வேண்டியது தானே,
என் கதவையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, விக்டரு இங்கே ஒரு குருவானவர், அவர் சொன்ன வார்த்தை வேறு, ஒரு பைத்தியம், ஒவ்வொரு நாளும் இரவு 11:30-12 மணிக்கு வந்து கதவை தட்டுவான், பார்த்துக்க எதையாவது சொல்லுவான், சொல்லிட்டு உடனே அவனுக்கு பதில் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா கதவுக்கு முன்னாலே படுத்து தர்ணா பண்ணுவான், பார்த்துக்க அதான் அவன் வந்துடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதான் கதவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னான். அவருடைய உணர்வின் வெளிப்பாடு, பார்க்குறதுக்கு முரடனாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு கோபப்படுறவராக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே பயம் இருந்தது அவருக்கு. இதை அடித்து போடுவோம் கொண்டு போடுவாங்கிறது இல்லை, தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு இப்படி தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களே என்ற பயம், அது அவருடைய உணர்வுகளில் ஒன்று. அடுத்து இன்னொன்று மிக சிறப்பானது, அவர் குறுமடத்தில் பேராசிரியராக இருந்த பொழுது பேசி கொண்டு இருக்கும் பொழுது சொல்வார், ஒரு சில குருக்களுடைய தவறுகளை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொல்வார், இந்த குருக்களுக்கு சட்ட முறைப்படி தண்டனை கொடுக்காமல் இருக்கின்றோம். திருச்சபை மிக இரக்கத்தோடு இருக்கிறது, சட்ட முறைப்படி தண்டனை கொடுக்காமல் இருக்கின்றோம். சட்ட முறைப்படி தண்டனை கொடுத்தால் இதெல்லாம் நடக்காது என்று அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அவர் ஆயனான பிற்பாடு எத்தனை பேர் அவருக்கு எதிராக எழுந்தார்கள், எத்தனை பேர் அவரை அவதூறாக பேசினார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் தூத்துக்குடி மறைமாவட்டத்திலே ஒரு குருவானவர் சட்ட முறைமைப்படி தண்டனை பெற்றார். 3 ஆண்டுகளாக தண்டனை பெற்றார். அதே போன்று கோட்டார் மறைமாவட்டத்தில் 2 தண்டனை பெற்றார்கள் சட்ட முறைமைப்படி. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒருவர் இவ்வாறு சட்ட முறைப்படி தண்டனை பெற்றார். ஆனால் நமது ஆயர் இவ்வளவு வேதனைகளுக்கு மத்தியிலும், இவ்வளவு துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும், இவ்வளவு அவமானங்களுக்கு மத்தியிலும் சட்ட முறைமைப்படி அவர் தண்டனை கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர் உயிருள்ள வரையில் யாருக்குமே அந்த ஒரு சட்ட முறை தண்டனையை கொடுத்ததே கிடையாது. That is devota. Aman barndavargale unarvu puramaga makkalai mayyamaga vaithu vaalndavar aneyam perkadala veliye theriyal anal avarod pundamalli kurumadathil nulaindha naalil irundhu irakkum varaiyil அவரோடு நெருங்கி பழகிய காரணத்தினால் எனக்கு தெரியும் அவர் எப்பேற்பட்டவர் என்னவென்று. எனவே தான் இன்று அவருடைய வாழ்வையும் நினைவையும் புகழ்கின்ற வகையில் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அந்த வாழ்வும் அந்த நினைவும் புகழப்பட வேண்டுமையானால் அதை நம்முடைய வாழ்வாக அவரை பின்பற்றி வாழ வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற மரியாதையும் அன்பும் பாசமுமாக இருக்கும். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம்.
தேங்க்யூ.